ஹலோ, இன்றைக்கி நம்ம அனிதா இல்லம் சேனலில் ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த ஃபேஸ் பேக்கில் 2 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஹேர் பேக் போடுறேன்னு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் பேக் செய்யறதுக்கான பொருள் என்னன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிரும் வெந்தயம் தான். என்னோடய ஹேருக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் பச்சைப்பயிறு, 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயத்தையும் பச்சைப்பயிரையும் ஊற வச்ச தண்ணியை வந்து நான் இன்னொரு கிளாஸில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை அரைக்கும் போது வேறு தண்ணியை ஊற்றாமல் இதோட தண்ணியை ஊற்றுனீங்கன்னா இதில் இருக்க சத்து ஃபுல்லாக நம்மளுக்கே கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கை 10 வயசு குழந்தையிலேருந்தே பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை அரைக்கிறதுக்காக மிக்ஸி எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தையும் பச்சைப்பயிரையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 இன்க்ரீடியண்ட் வச்சு நான் ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அதுவும் நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் ஆச்சு, ஃபேஸ் வந்து சாஃப்டாக இருந்தது. சரி, இப்போ இந்த பச்சைப்பயிறு வெந்தயத்தையும் ஊற வச்சதை இப்போ நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணேன், அதை வந்து உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டு அரைங்க, ஏன்னா இதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். இப்போ இதை வந்து இந்த நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, கொரகொரன்னு அரைக்காதீங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஹேருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் பொறுத்து நீங்கள் எடுங்க. ஷார்ட் ஹேராக இருந்தால் 1 வெங்காயமே போதும். நானும் நெல்லிக்காவும் வந்து நான் என்னோடய ஹேருக்கு ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் 1 எடுத்தேன். உங்கள் ஹேர் சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா சாப்பாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க. நல்லா வந்து உங்களோட வேர்க்காலில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். முடியை நல்லா விரித்து விரித்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வெங்காயத்தை வந்து இதில் போட்டிருக்கிறதுனால முடியே இல்லாத ஹேரில் கூட முடி வளரும். முடி நல்லா க்ரோத் ஆகிறதுக்கும் வெங்காயம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காயும் வந்து அதே தான், முடி க்ரோத்துக்கு தான். இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்கும் நல்ல குளிர்ச்சி, உடம்பு சூட்டையும் இது வந்து தணிக்கும். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து கொஞ்சம் கோல்டு ஐட்டம்ஸ் தான். சூடு உடம்பாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு உடம்பாக இருந்தால் வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதை வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பச்சைப்பயிரை வச்சு ஃபேஸ் பவுடர் செய்கிறது எப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதை ஹேரில் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். இப்போ எங்கள் அம்மா பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி பண்ணும் போது உங்களோட நகம் வந்து உங்கள் வேர்க்காலில் பட்டால் முடியோட நுனி வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கையில் ஏதோ இப்போ எங்கள் அம்மா காட்டுறாங்க பார்த்தீங்களா, கையில் அந்த விரல் நுனியை மட்டும் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். அப்போது உங்களோட வேர்க்கால்கள் உடையறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த மாதிரி நல்லா விரலை விட்டு விட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நல்லா வந்து அது உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ஆகிறதுனால முடி நல்லா க்ரோத் ஆகும். நீங்கள் வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 20 to 30 மினிட்ஸ் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. இப்போ சில பேருக்கு வந்து நெத்தியில் வந்து சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து நல்லா நெத்தியில் அப்ளை பண்ணுங்கள் இதை திக்காக கொஞ்சம். அப்போது நல்லா முடி வளரும் அங்கே. இந்த ஹேர் பேக்கை வந்து மண்டையோட உச்சிலேருந்து லாஸ்ட்டு முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து இந்த இடத்துல சொட்டை விழுந்தவங்களுக்குலாம் வந்து அந்த இடத்துல நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணிங்கன்னா அங்கே பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அதனால் முடி நல்லா க்ரோத் ஆகும்.
எப்பவுமே ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது ரிசல்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட பலன்கள் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒன் டைம் போட்டதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இதே நம்ம அதை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸை நீங்களும் யூஸ் பண்ணி உங்களுக்கும் நல்லா ஹேர் க்ரோத் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேர் பேக் போட்டு எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லாவே ஊறிடுச்சு. நான் இப்போ போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களே பாருங்கள், ஹேர் நல்லா பவுன்ஸியாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்குது. நல்லா ஹேர் பார்க்கவே இப்போ வந்து சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.